கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம எபிசோட்ல பார்க்க போறது தூக்கம். தூக்கம் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதுவும் இத மாதிரியான தொற்று நோய் காலங்கள்ல உடலுக்கு தேவையான அமைதியும் ரிலாக்ஸேஷனையும் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயமா தூக்கம் இன்னைக்கு பார்க்கப்படுது. தூக்கம் ஒழுங்கா இல்லைன்னா அது பல நோய்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். எவ்வளோ நேரம் தூங்கணும், எப்படி தூங்கணும், தூக்கம் இல்லாட்டன்னா எது மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு எபிசோடில் டீட்டெயிலாக பார்த்துடலாங்க. ஒரு மனிதனுக்கு எவ்வளோ நேரம் தூக்கம் தேவைப்படுது? 6-8 மணி நேரம் நிம்மதியான ஆழ்ந்த தூக்கம் தேவைப்படுது. எந்த அளவுக்கு ஆழ்ந்த தூக்கம் இருக்குதோ அந்த அளவுக்கு உடலோட இயக்கம் சீராக அமைகிறதுக்கு அது வழிவகுக்கும். தூக்கம் ஒழுங்காக இல்லைன்னா அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸை நோக்கி உடம்பை, அதாவது ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை நோக்கி உடம்பை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படுத்தும். எந்த அளவுக்கு ஆழ்ந்த தூக்கம் கிடைக்குதோ அந்த அளவுக்கு ரெஜுவினேஷன், பாடி வந்து தன்னையே ரெக்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பை அது உருவாக்கி கொடுக்கும். தூக்கத்தை ஊக்குவிக்கக்கூடிய காரணிகள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, சரியான சீரணம் ஒழுங்காக அமையும் போது தூக்கம் சிறப்பாக அமையும். அதனால் எப்பவுமே தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்பாக உணவு எடுத்துக்கிறது அவசியம். ஹெவியான உணவுகளை இரவு நேரத்தில் எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணணும். சரியான அளவுக்கு தண்ணீர், மன நிம்மதியான நிலைமை, இதை வந்து எப்பவுமே ஏற்படுத்திக்கிறதுக்கு நம்ம உறுதுணையாக இருக்கணும். அடர்ந்த ஒரு டார்க் என்விரான்மெண்ட்டில் தூங்குறது தான் சரியான முறை. தூங்குறதுக்கு அட்லீஸ்ட் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது டிவி, மொபைல், லேப்டாப் போன்ற விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது. கண்களுக்கு அதிகப்படியான ஒளி பாய்ச்சக்கூடிய தன்மையை இல்லாமல் பார்த்துக்கிறது தூக்கத்தை சிறப்பாக அமைக்கும். லைட் கலர் பெயிண்ட்ஸ் வந்து தூங்குற இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுவும் தூக்கத்தை ஊக்குவிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். தூங்குற அறையை தூங்குறதுக்கு தவிர வேறு எதுக்காகவும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதும் தூக்கத்தை ஊக்குவிக்கும். ஸோ இதை மாதிரியான விஷயங்கள் நம்ம தூக்கத்தை சிறப்பாக அமைக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கும். சாப்பிட்டு 1 மணி நேரம் கழித்து நம்ம அருந்தக்கூடிய 1 டம்ளர் சூடான தண்ணீர் டைஜஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி தூக்கத்தை சிறப்பாக வர வைக்கும். இப்பொழுது தூக்கத்தினால் வரக்கூடிய நன்மைகள் என்னென்னு பார்த்துடலாம். முதல் விஷயமாக ரிலாக்ஸேஷன் உடம்புக்கு கிடைக்குது. உடம்போட மொத்த தசைகளும், மூட்டு, இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே ரிலாக்ஸேஷனை ஃபீல் பண்ணுவது தூக்கத்தில் தான். அதுக்கு அடுத்தபடியாக நரம்பு மண்டலத்தில் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் செக்ரேஷன்ஸ் வந்து தூக்கத்தில் தான் அதிகமாக நடக்குது. ஸோ அதிக சிந்தனைத்திறன், டிசிஷன் மேக்கிங்கில் பெட்டராக தூங்கி எழுந்திரிச்ச உடனே நம்ம இருக்கிறத நம்மளால் உணர முடியும். அடுத்ததாக ரெஜுவினேஷன். ரெஜுவினேஷனுங்கிறது நம்ம தூங்குறும்போது உடம்புக்கு தேவையான எனர்ஜி ரொம்ப மினிமமாக இருக்குது. அதனால் எனர்ஜி ரீஸ்டோரேஷன் நடந்து உடம்புக்கு தேவையான சக்தியை தக்க வைக்கிறதுக்கு இது மிக முக்கியமான தேவையாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹைப்போதாலமோ பிட்யூட்ரி அட்ரினல் ஆக்சஸ் சிறப்பாக செயல்பட்டு ஸ்ட்ரெஸ் வராமல் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுறதுக்கு இந்த தூக்கம் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஸோ இது எல்லாமே ஒரு நோய்வாய்ப்படுறதுக்கான வாய்ப்பை குறைச்சி கொடுக்கும். இப்பொழுது தூக்கத்தை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்துடலாம். அதிகப்படியான உணவு, வயிறு ஃபுல்லாக இரவு நேரத்தில் சாப்பிடும்போது தூக்கம் கெடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்புறம் வயிற்றுப்புண், இறப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இரவு தூக்கம் கெடலாம். ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, லைட்டாக ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய உணவுகளை இரவு நேரத்தில், அதுவும் நேரமாகவே எடுத்துக்கிறது நல்லது. ஆல்கஹால் எடுத்துக்கிறது, தேவையில்லாத மருந்துகளை அதிகமாக உட்கொள்கிறது, மன அழுத்தம் இருக்கிறது, எப்பவுமே ஒரு படபடப்போடு இருக்கிறது இந்த தூக்கத்தை கெடுக்கும். ஸோ மன அமைதியை உருவாக்கிக்கிறதுக்கும் தூங்குறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கிக்கிறதும் ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது. யோகா இயற்கை மருத்துவத்தில் ஒரு சில சிகிச்சை முறைகள் தூக்கத்தை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நிறையவே உறுதுணையாக ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபுட் பாத் எடுக்கிறது, யோகா பண்ணுறது, ரிலாக்ஸேஷன், மெடிடேஷன்,
அக்குப்ரெஷர், அக்குபஞ்சர் இதை மாதிரியான விஷயங்கள் யோகா இயற்கை மருத்துவத்தில் தூக்கத்தை வரவழைக்கிறதுக்கு சிறப்பான மருத்துவமாக நம்ம இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த தூக்க பிரச்சனைகளில் இருக்கிறவங்க நேரடியாக மருந்து எடுத்துக்கிறத முதல் மருத்துவமாக பண்ணாமல் இதை மாதிரியான வாழ்வியல் மாற்றம், உணவு மாற்றம், இயற்கை மருத்துவரை அணுகி அதுக்கான சிகிச்சைகள் எடுத்துக்கிறது சிறந்த தீர்வாக அமையும், சிறப்பாக நோயை வெற்றி கொள்வதற்கு வழிவகை செய்யும். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நன்றி.